தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு களை கட்டிய மாட்டுவண்டி பந்தயம். சேரி பாய்ந்த மாடுகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று பொதுமக்கள் ரசித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தரவுகளுடன் நிகழும் செய்தியாளர் சுப்பிரமணி. வடக்கு சுப்பிரமணி, மாட்டுவண்டி பந்தயம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யணும்? நிச்சயமா சூர்யா, அதாவது மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த தற்போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது களை கட்டியுள்ளது. இதன் தொடக்கமாகத்தான் தற்போது இந்த மாட்டுவண்டி பந்தயம் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த மாட்டுவண்டி பந்தயம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மேலசிரியந்தூர் கிராமத்தில் உள்ள சிவகாமி அம்மாள் சமேத புரவரி ஈஸ்வரர் கோவிலில் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த மாட்டுவண்டி பந்தயம் என்பது நடந்துள்ளது. இதற்காக பெரிய மாட்டுவண்டியில் 17 மாட்டுவண்டிகளும், பூஞ்சிட்டு மாட்டுவண்டிகளில் 48 மாட்டுவண்டிகளும், தேன்சிட்டு மாட்டுவண்டியில் 38 மாட்டுவண்டிகள் என ஏராளமான மாட்டுவண்டிகள் இந்த பந்தயத்தில் தற்போது கலந்துள்ளனர். முதற்கட்டமாக பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 17 மாடுகள் கலந்து கொண்டது. இந்த மாட்டுவண்டி பந்தயம் என்பது சிறியந்தூரில் இருந்து காரசேரி வரை தூரம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த மாட்டுவண்டி பந்தயம் நடந்து வந்த சூழலில் சாரதி ஒரு மாட்டுவண்டியில் சாரதி கீழே விழுந்த காரணத்தினால் அந்த மாட்டுவண்டி என்பது எந்த திசைக்கு செல்வது என்பது தெரியாமல் ரசிகர்கள் கூட்டத்துக்குள் தற்போது புகுந்துள்ளது. உடனடியாக அதன் பின்னர் அந்த பகுதியில் நின்ற மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த மாட்டுவண்டி என்பது ஒரு சிறிது தூரம் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குளத்தின் கரையில் ஏறி அதன் பின்னர் அங்கிருந்து சாய்ந்து விழுந்தது. அதே போல் மற்றொரு மாட்டுவண்டி இந்த பகுதியில் இருந்த பாலத்தில் சாய்ந்து விழுந்தது. ஏராளமான மாட்டுவண்டிகள் என்பது மொத்தமாக கலந்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த நெரிசல் காரணமாக தற்போது இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மாட்டுவண்டிகள் அடைய தொடர்ந்து சிறிய மாட்டுவண்டி மற்றும் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி தெரிஞ்சிட்டு மாட்டுவண்டி பந்தயங்கள் தொடர்ந்து நடந்து வந்த சூழலில் இந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்கள் தற்போது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை கண்டு ரசித்து வருகின்றனர். சூர்யா, மாட்டுவண்டி பந்தயம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.